वेपर கோமாளி மந்திரினு சொல்றதா காமடி மந்திரினு சொல்றதா செல்லூர் ராஜ அவர்கள் பெருமாக்கோல் புகழ் அவர்தான் நிற்கிறாரு. ஆக ஒரு மந்திரி எதிர்த்து நம்ம மகளிரை சின்னமாலை நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஆக அந்த கோமாளிக்கு பாடம் புகட்ட அந்த பஃபூனுக்கு புத்தி போட்ட அவங்க அடிச்சு விட்டுருக்கக்கூடிய கொள்ளைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து எளிமையின் சின்னமாக இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் அணியை சார்ந்த சின்னமால நீங்கள் எல்லாம் விசுகர வைக்க உதயசூரியனுக்கு ஆதரவு தரணும். அதேபோல் மதுரை மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் நின்று மதுரை மத்திய தொகுதியில் நின்று வென்று சட்டமன்றம் சென்று அளப்பரிய சாதனைகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவர். ஆக அந்த சாதனைகள் தொடர இந்த தொகுதி மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வழிகாண அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பானதொரு வெற்றியை தேடித்தரணும். மதுரை வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளர் கோ தளபதி அவர்கள் அவரும் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த தொகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் பணியாற்றியவர். இன்றைக்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் அவருக்கு இந்த உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான ஒரு வெற்றியை தேடித்தரணும். அதேபோல் மதுரை தெற்கு தொகுதியில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமையண்ணன் வைகோ அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் பூமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தரணும். நிச்சயமா உறுதியா தேடித்தருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மாபெரும் வெற்றியை தேடித்தர போறீங்க. அதற்காகத்தான் உங்களை தேடி நாடி நான் வந்திருக்கிறேன். உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். உரிமையோடு என்று சொன்னா ஏதோ தேர்தலுக்காக மட்டும் வந்து போறவன் இந்த ஸ்டாலின் இல்ல. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் என்னை உறுப்பினராக சேர்த்துக் கொண்டு எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதில் ஒரு பள்ளிக்கூடத்து மாணவனாக படித்துக் கொண்டிருந்த போது அந்த பள்ளிக்கூடத்து மாணவர்களை ஒன்று திரட்டி திணிக்கப்படக்கூடிய இந்தியை எதிர்த்து நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி காக்க திருவாரூர் தெற்கு வீதியில ஒரு கரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை ஏந்தி இன்னொரு கரத்தில் தமிழ் கொடி புலி வீழ் கயல் பதிந்த தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோழை உள்ள நாடுகள் என்று பேர்பரணி பாடிய தலைவர் கலைஞர் மகன்தான் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். 50 ஆண்டுகள வரலாறு எனக்கு உண்டு. தொடக்கத்தில் கழகத்தின் உறுப்பினராக கோபாலபுரம் தொகுதியில வட்ட பிரதிநிதியாக ஆயிரவிளக்கு தொகுதியில மாவட்ட பிரதிநிதியாக பொதுக்குழு உறுப்பினராக செயற்குழு உறுப்பினராக இப்படி படிப்படியாக அதற்கு பிறகு இளைஞரணியின் செயலாளராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக கழக பொருளாளராக தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நிலையுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது செயல் தலைவராக அவருடைய மறைவுக்கு பிறகு
இந்த ஏகத்தினுடைய தலைவராக இன்றைக்கு நான் பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொன்னால் 50 ஆண்டுகால வரலாறு. நேற்று பெருந்த முறையில் இந்த நாள் முளைத்த காலானல்ல, நான் கலைஞருடைய மகன் தான், கலைஞரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன் நான். கட்சி பணிகள் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக, சென்னை மாநகரத்தினுடைய மேயராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக, இப்படி பல பொறுப்புகளை ஏற்று இந்த மதுரைக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ நான் வந்திருக்கிறேன் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளரை ஆதரித்து உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். இப்போ நான் எந்த நிலையில் வந்திருக்கிறேன்னா, முதலமைச்சர் வேட்பாளராக வந்திருக்கிறேன். அதுதான் முக்கியம். ஆகவேதான் அந்த உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். நீங்க தயவு செய்து ஒன்று நினைச்சு பார்க்கணும், அதிமுக ஜெயிக்கிறதும் பிஜேபி ஜெயிக்கிறதும் ஒண்ணுதான். பிஜேபி உறுப்பினராக வரணும்னு அவசியம் இல்லை, அதிமுக ஜெயிச்சாலும் அவங்க பிஜேபி உறுப்பினர் தான். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 39 MPக்கள் ஜெயிச்சோம், 39 MPக்களுக்கு தேர்தல் நடந்துச்சு, நம்ம 38 ஜெயிச்சோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதில் ஒன்று தேனி தொகுதியில் அதிமுக எம்பி ஒருத்தர் ஜெயிச்சார், ஆனால் அவர் அதிமுக எம்பியா இல்லை, பிஜேபி எம்பியா செயல்பட்டு இருக்கிறாரு, அது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆக ஒரு பிஜேபி ஜெயிச்சாலும் அது அதிமுக தான். ஆக அதிமுகவும் ஜெயிக்கக்கூடாது, பிஜேபியும் ஜெயிக்கக்கூடாது, அதுதான் நம்முடைய சபதமாக ஏற்றுக்கொள்ளணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பிஜேபி வந்தாலும் அது எந்த அளவுக்கு நாட்டுக்கு கெடுதல் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி என்கிற ஒரு உறுப்பினர் கூட இல்லாமல் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு அதிமுக ஆட்சி நடைபெற்றாலும் தமிழ்நாட்டில் இப்ப பிஜேபி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக உதவாக்காரன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அதுதான் பழனிசாமி. இன்னைக்கு உதவாக்கரையாக இருக்கிறார், தமிழ்நாட்டை இன்னைக்கு அடமானம் வச்சிருக்கிறார். நம்முடைய உரிமைகள் எல்லாம் ஒன்னு ஒன்னா பறி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, காவேரியுடைய அந்த உரிமையை நிலைநாட்ட முடிஞ்சுச்சா இல்ல, நீட் தேர்வை தடுக்க முடிஞ்சுதா இல்ல, சட்டமன்றத்தில் 2 முறை மசோதாக்களாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பி வச்சோம், இதுவரைக்கும் எந்த பலனும் கிடையாது. நீட் தேர்வை தடுக்க முடிஞ்சுதா இல்ல, அது மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி வரியை குறைக்க முடிஞ்சுதா, அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதியாவது முறையாக பெற முடிஞ்சுதா, அதுவும் கிடையாது. மதுரைக்கு எய்ம்ஸ் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க, 2014ஆம் ஆண்டு டெல்லியில நாடாளுமன்றத்தில் அறிவிச்சது. தமிழ்நாட்டில் மதுரையில் எய்ம்ஸ் திட்டத்தை கொண்டு, எய்ம்ஸ் அந்த உன்னதமான திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. எப்போ? 2014. அதற்கு பிறகு அப்படியே கிடப்பில் இருந்துச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 வந்துச்சு. பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்தார். அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதற்கு முன்பு அவசர அவசரமாக மதுரைக்கே வந்தார். மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். 2014 அறிவித்த திட்டத்துக்கு 2019 அடிக்கல் நாட்டினார். இப்போ 2021 வந்துருச்சு. இது வரைக்கும் அந்த எய்ம்ஸ் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு செங்கலாவது வைக்கப்பட்டிருக்கா இல்ல, தயவுசெய்து நீங்க நினைச்சு பார்க்கணும். ஆக அந்த திட்டம் அப்படியே கிடப்புல இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இப்ப உறுதியாக சொல்றேன், எப்படி திராவிட முன்னேற்றக்கள் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் தலைமைச் செயலகத்தை கட்டுவதற்காக முடிவு செஞ்சு 99% எல்லா பணிகளையும் முடிச்சு ஒரு பகுதி திறந்து வைக்கப்பட்டுச்சு. சோனியா காந்தி அவர்களால் ஒரு பகுதி திறந்து வைக்கப்பட்டுச்சு. ஆனால் நான் இப்ப சொல்றேன்,
ஏம்ஸ் திட்டம் கிடப்பில் இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை விரைவுபடுத்தி அந்த ஏம்ஸ் மருத்துவமனை நிச்சயமாக உருவாக்கி தருவோம். அதில் அரசியல் நோக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தலை கூட முறையாக இந்த ஆட்சி நடத்தல. அதற்கு பிறகு நாம் நடத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஒரு பகுதி சில மாவட்டங்களில் மட்டும் நடந்துச்சு, அது ஊராட்சி பகுதிகளில் மட்டும்தான் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. பேரூராட்சியில் நடக்கல, நகராட்சிகளில் நடக்கல, ஏன் இன்னும் மாநகராட்சிகளில் கூட நடக்கல. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த உடனே நடக்காமல் இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக மாநகராட்சிகளில், நகராட்சிகளில், பேரூராட்சிகளில் அந்த தேர்தலை உடனடியாக நடத்துவோம் என்ற உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பழனிசாமி ஆட்சியில் யாருமே இன்றைக்கு நிம்மதியாக இல்லை. போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பக்கத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதேபோல் சத்துணவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்கு வேலை நிரந்தரம் என்று சொல்லி அவர்கள் ஒரு பக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல்வரும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் கோட்டை போட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்களே தவிர எந்த முதலீடும் வரல, வேலை வாய்ப்பு இல்லை. வேலை இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள், பட்டதாரிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் வர உயர்வு, இதனால் விலைவாசி விஷம் போல ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு விலைவாசி எடுத்து பார்த்தீங்கன்னா மிக மிக வேதனைப்படக்கூடிய வகையில், நம்முடைய வீட்டு பெண்கள், தாய்மார்கள் கண்ணீர் சிந்தக்கூடிய வகையில விலைவாசி விஷம் போல ஏறிக்கொண்டே போகிறது. உளுத்தம்பருப்பு திமுக ஆட்சி இருந்தப்போ ஒரு கிலோ 60 ரூபாய், இப்போ அதிமுக ஆட்சியில 115 ரூபாய். நான் சொல்றது கரெக்ட் தானே, தப்பா இருந்தா சொல்லுங்க. 115 ரூபாய் துவரம்பருப்பு திமுக ஆட்சி நடந்த நேரத்தில் ஒரு கிலோ 38 ரூபாய், இப்போ 105 ரூபாய். கடலை பருப்பு நம்முடைய ஆட்சி காலத்தில் ஒரு கிலோ 34 ரூபாய், இப்போ 75 ரூபாய். சர்க்கரை திமுக ஆட்சியில் ஒரு கிலோ 18 ரூபாய், இப்போ 38 ரூபாய். பாமாயில் ஒரு லிட்டர் திமுக ஆட்சியில் 48 ரூபாய், இப்போ 126 ரூபாய். சிலிண்டர் 1 400 ரூபாய் கொடுத்து வாங்கணும், இப்போ 870 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு உயர்த்திட்டாங்களா? நான் ராத்திரி எடுத்த லிஸ்ட், 1000 ரூபாய். பால் ஒரு லிட்டர் 35 ரூபாய் திமுக ஆட்சி இருந்தப்போ, இப்போ 60 ரூபாய். மோடி அதிகமாக வரி போடுகிறாரா, நான் அதிகமாக வரி போடுகிறேனா என்று போட்டி போட்டுக் கொண்டு இன்னைக்கு பழனிசாமியும் மோடியும் போட்டி போட்டுக் கொண்டு வரிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால விலைவாசி இன்றைக்கு உயர்ந்துகிட்ட போகுது. 10 ஆண்டு பாழாய் போன இந்த தமிழகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த 7ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில், மாபெரும் சிறப்பு கூட்டத்தில், மாநாடு போல் நடந்த அந்த கூட்டத்தில் நான் 7 உறுதிமொழிகளை அந்த மாநாட்டில் நான் அறிவித்தேன். அதை நீங்கள் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க. 10 ஆண்டு கால என்னுடைய தொலைநோக்கு திட்டம் என்ற தலைப்பில் அதை அறிவித்தேன். அதில் 7 முக்கிய திட்டங்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு அறிவிப்போடு நிறுத்தல, அதை எப்படி செயலாற்ற போகிறோம் என்ற விளக்கத்தையும் நான் அந்த செய்தியாக சொன்னேன். இப்ப நான் தலைப்பு செய்தியாக மட்டும் உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 1, பொருளாதாரம், அது நம்முடைய இலக்கு. வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு அதில் அடங்கும். 2, விவசாயம், மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி. 3, நீர்வளம், குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். 4, சுகாதாரம் அன் கல்வி, அனைவருக்கும் வேதவை கல்வி மற்றும் உயர்தர மருந்தகம். 5, சமூக நீதி, அனைவருக்கும் அனைத்து தனமான தமிழகம். 6,
நகர்ப்புற வளர்ச்சி, எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம், 7 ஊரக உட்கட்டமைப்பு, உயர்வர ஊரக கட்டமைப்பு உயர்ந்த வாழ்க்கை தரம், இந்த இலக்குகள் அனைத்தும் 10 ஆண்டு காலத்திற்குள்ளாக படிப்படியாக 2031க்குள் நிறைவேற்றப்படும் என்று நான் அறிவித்தேன். அறிவிச்சப்ப சொன்னேன், அறிவிக்கிறது கலைஞருடைய மகன், சொன்னதைத்தான் செய்வான், செய்வதைத்தான் சொல்வான். இது அண்ணாவின் மீதான, நம்முடைய தலைவர் கலைஞர் மீதான, தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று உறுதியோடு சொல்லியிருக்கிறேன். அதை அடிப்படையாக வச்சுதான் தேர்தல் அறிக்கையை நாம வெளியிட்டு இருக்கோம். அவங்களும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. நம்ம தேர்தல் அறிக்கை எல்லாரும் என்ன சொன்னாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கதாநாயகன் 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க அறிவிச்சிருக்கிறது வில்லன், வில்லன் கூட சொல்லக்கூடாது. வில்லன்னா கூட கொஞ்சம் உரோசமா உணர்ச்சியோட இருப்பாங்க. காமெடி வில்லன், காமெடி வில்லன் போல அறிவிச்சிருக்கிறாங்க. நாம என்ன அறிவிக்கை வெளியிட்டு இருக்கிறோமோ அதை அப்படியே ஜிராஸ்கா எடுத்து அதிமுக வெளியிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க நல்லா கவனிக்கலாம். நான் அறிவிச்சேன், நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு, குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிச்சோம். உடனே அடுத்த நாள் தேர்தல் அறிக்கையில கூட இல்ல, அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை அவங்க வெளியிடுறதுக்கு முன்னாடியே 1500 அறிவிச்சாங்க. இத போகிற நேரத்தில் எது வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், நாம தான் ஆட்சிக்கு வரப்போறது இல்லையா. சாகர் நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி போகணத்தில் எதை வேண்டாம் சொல்லிட்டு போயிடலாம். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு இன்னொரு அறிவிப்பு வரும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஹெலிகாப்டர் தனியா கொடுக்கப்படும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் இல்ல ஏரோப்ளேன் கொடுக்கப்படும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ரயில் விடப்படும். இப்படிலாம் அறிவிப்பு வரும் பாருங்க நாளைக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு அவங்க நிலையை மாத்திக்கிட்டு அறிக்கைகளாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நம்முடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம், குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், பெட்ரோல் லிட்டருக்கு ₹5 குறைக்கப்படும், டீசல் லிட்டருக்கு ₹4 குறைக்கப்படும், சிலிண்டர் ஒன்றுக்கு ₹100 குறைக்கப்படும், பால் விலை லிட்டருக்கு ₹3 குறைக்கப்படும், மகளிருக்கான செலவை குறைப்பதற்கான உள்ளூர் பேருந்துகள்ல டவுன் பஸ் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற ஒரு அற்புதமான திட்டம். மகளிரை பொறுத்த வரைக்கும் கலைஞர் எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்கிறாரோ அப்பெல்லாம் அற்புதமான சாதனைகளை திட்டங்களை அறிவிச்சு அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். 5 முறை ஆட்சியில் இருந்தப்போ பெண்களுக்குத்தான், மகளிருக்குத்தான் அதிகமான திட்டங்களை கலைஞர் உருவாக்கி தந்திருக்கிறார். சொத்துல பெண்களுக்கு சம உரிமை, வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகள்ல 33% இடஒதுக்கீடு, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அந்த பெண்ணுடைய திருமண செலவிற்காக உதவித்தொகை. பெருமையோடு சொல்ற இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. எல்லா திட்டங்களுக்கும் சிகரம் வச்சார் மாதிரி மகளிர் சுய உதவி குழு திட்டம், அதை கலைஞர் அவர்கள் ஏன் ஏற்படுத்தினார்னா, பெண்கள் தாங்கள் சொந்த காலில் நிற்கணும், யாருடைய தயவையும் எதிர்பார்க்காம அவர்கள் தன்னம்பிக்கையோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மகளிர் சுய உதவி குழு உருவாக்கப்பட்டுச்சு. ஆக அந்த அடிப்படையில் தான் மகளிருக்கான செலவை குறைக்க உள்ளூர் பேருந்துகளில் டவுன் பஸ் இலவசமாக பயணம் செய்ய ஒரு அறிவிப்பை உறுதிமொழிய தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம். அடுத்து கொரோனா, இந்த கொரோனா எப்ப வந்துச்சோ அப்பவே சட்டமன்றத்தில் முதல் குரல் நான் தான் கொடுத்தேன். ஆனா அலட்சியப்படுத்தினாங்க, கேலி செஞ்சாங்க, கிண்டல் பண்ணாரு, முதலமைச்சர் பயணிச்சாங்க, அதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வராது, அம்மா ஆட்சி நடக்குது, கொரோனாவே வராது, நாங்க இல்ல இல்ல வந்தா உயிருக்கு ஆபத்து, உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தேன். யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே வந்தாலும் அம்மா ஆட்சியில் ஒரு உயிர் கூட நான் இழக்க விட மாட்டோம் அப்படின்னு வீர ஆவேசம் பேசினாங்க. நம்ம துரைமுருகன் இருக்கார் பாருங்க,
நம்முடைய எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் எழுந்து கேட்டார். பல நோய்கள் இருக்கு சிலருக்கு, சட்டமன்றத்திற்கு நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறோம், சட்டமன்றம் நடக்கிறது தவறு, சட்டமன்றத்தை நிறுத்துங்க, இதை ஒத்தி வையுங்க என்று எவ்வளவோ கேட்டார், கேலி செஞ்சாங்க. அதெல்லாம் வயசானவங்களுக்கு தான் வரும், சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு தான் வரும், எனவே நீங்க கவலைப்படாதீங்க, கிண்டல் பண்ணாங்க. மாஸ்காவது கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டார் நம்ம துரைமுருகன். அதெல்லாம் தேவையில்லை, யாருடைய ஆட்சி, அம்மா ஆட்சி தேவையில்லைன்னா. அடுத்த நாள் பழனிசாமி மாஸ்க் போட்டு உட்கார்ந்தார். இதான் நடந்துச்சு. இப்போ நான் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கிறேன், நானாவது இப்ப தூரத்தில் நின்று பேசுறதுனால தான் மாஸ்க் கேட்டு வச்சுட்டு பேசுறேன். நீங்களாம் நெருங்கி நெருங்கி நிக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் கொரோனா தாக்கு வந்துடுச்சுன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இனிமே தயவு செஞ்சு யாரும் மாஸ்க் இல்லாம வெளியில வராதுங்க, வீட்டுக்குள்ள தேவையில்லை. ஆனா கூட்ட நெரிசல் வருகிற போது தயவு செஞ்சு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா நாம் இருந்தாதான் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நம்முடைய சந்ததியினரை வாழ வைக்க முடியும், சுவர் இருந்தாதான் சித்திரவ முடியும். அதனால உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கிறேன், உங்களுடைய அண்ணனா இருந்து கேட்கிறேன், உங்க தம்பியா இருந்து கேட்கிறேன், தயவு செஞ்சு மாஸ்க் போடாம வெளியில வராதிங்க. இன்னும் அன்போடு கேட்டு நானா தடுப்பூசியும் போட்டுக்கிட்டேன், அதனால தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால பலன் இருக்கு. கொஞ்சம் தயவு செஞ்சு தடுப்பூசி போட்டிருந்தா மகிழ்ச்சி, போடாதவங்க நாளைக்கே தடுப்பூசி போடுகிற முயற்சியில் நீங்க ஈடுபடணும் அப்படிங்கிற வேண்டுகோளை இப்ப கொரோனாவை பத்தி பேசுறதுனால உங்களிடத்துல இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த கொரோனா வந்த உடனே நாங்க சட்டமன்றத்தில் கேட்டோம், கேலி பண்ணாங்க. அதற்கு பிறகு இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்று பார்க்காம, ஏன்னா லாக்டவுன் பண்ணிட்டீங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சூழ்நிலை சொல்லிட்டீங்க, தொழில் இல்ல, ஆக வாழ்வாதாரத்தை இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு உடனடியாக ஒரு 5000 ரூபாய் வழங்குங்க என்று தொடர்ந்து குரல் கொடுத்த இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வழங்கினாங்களா? இல்ல, நிதி இல்ல, அதெல்லாம் வழங்க முடியாது என்று சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க பேருக்கு. இப்ப தேர்தல் அறிக்கை நம்ம சொல்லி இருக்கிறோம், 1000 ரூபாய் தானே கொடுத்தாங்க, மிச்சம் 4000 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். அதேபோல வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட் போடப்படும் என்ற உறுதிமொழியும் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பெற்ற கடன், கல்வி கடன், அது தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்த 5 லோனுக்குட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி, இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயும் இந்த உறுதிமொழியை சொன்னோம். அப்ப சட்டமன்றத்தில் நம்ம ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வந்தப்போ, நாடாளுமன்றத்தில் பெரிய வெற்றி பெற்றப்போ, அப்ப என்ன சொன்னாங்கன்னா, மக்களை ஏமாத்தி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி திமுக வெற்றி பெற்றுடுச்சு, குழந்தைகளுக்கு இதை மிட்டாய் கொடுக்கிற மாதிரி மிட்டாய் கொடுத்து ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அதெல்லாம் எப்படி தள்ளுபடி பண்ண முடியும்னு. ஆனா இப்ப அதிமுக தேர்தல் அறிக்கையில் வந்திருக்குது. இப்ப என்ன, நீங்க என்ன மிட்டாயா அல்வாவா எதை கொடுக்க போறீங்க? இந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். ஆக கூட்டுறவு வங்கியில் பெற்றிருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களான கடன், அதுவும் தள்ளுபடி செய்வோம் என்று அறிவிச்சிருக்கிறோம். இப்படி பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டுமா, சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைந்திருப்பதை போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூலகம் இந்த மதுரை மாநகரில கலைஞர் நூலகமாக உருவாக்கப்படும் என்பதை பெரும்போது நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் பூக்களை சேமிச்சு பாதுகாப்பாக வைப்பதற்கு மதுரையில குளிர்பதன கிடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கு தேர்தல் அறிக்கையில். மதுரையில ஜவுளி பூங்கா, மதுரை பாண்டியராஜபுரம் மற்றும் அலங்காநல்லூர் கூட்டுறவு சக்கர ஆலைகள் மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும். மாடக்குளம் கண்மாயில் நிரந்தர நீர்த்தேக்கம் என்று பல்வேறு உறுதிமொழிகள் நம்முடைய தேர்தல் அறிக்கையில, ஏறக்குறைய 55 உறுதிமொழிகள் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சிலவற்றை மாத்திரம்தான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஆக திமுக தேர்தல் அறிக்கை சொல்லுதுன்னா, ஒவ்வொரு முறையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறப்போ ஒரு தலைப்பு கொடுப்பார், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு. அவருடைய மகன் ஸ்டாலின், நான் சொல்லுகிறேன், சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். ஆகவே அந்த உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். கடுமையான கொடுமையான வெயிலில் நீங்கள் நிற்கிறீங்க,
ஆனா இந்த கொடுமையான வெயிலை கூட பொருட்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, இந்த கொடுமையான ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொடுமையான வெயிலை கூட பொருட்படுத்தாமல் நிற்கிறீங்க. அதனால மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், மதுரை மேற்கு தொகுதிக்கு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்து ஒரு எளிமையான தோட்டத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய சின்னம்மா, அவருக்கு உதயசூரியன் சின்னம். மதுரை மத்திய தொகுதிக்கு ஏற்கனவே உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக மதுரை மத்திய தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய சகோதரர் பிடிஆர் பழனிவேல் ராஜன், பழனிவேல் தியாகராஜன், அவருக்கு உதயசூரியன் சின்னம். மதுரை வடக்கு தொகுதியில மாவட்ட செயலாளர், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து பேசிய கோ தளபதி, அவருக்கு உதயசூரியன் சின்னம். அதேபோல மதுரை மேற்கு தொகுதிக்கு, மதுரை மேற்கு தொகுதிக்கு நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதுரை தெற்குக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அருமை சகோதரர் பூமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, 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 வணக்கம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.